வாய்ந்தர், முற்றத்தும் இல்லை, அருமைக்குரிய சகோதரர் வி எஸ் சாதிக் அவர்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சலாமும் ஈருலக நாயகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னவர்களது குடும்பத்தினருக்கும் பதிவு செய்தவனாக எனது இடபுறத்திலிருந்து தௌஹீதின் தென்றலை பெற்று எனது வலதுபுறத்தில் இருந்து அதை எப்படி அதை உள்வாங்க வேண்டும் என்று கற்றுத்தந்த இரண்டு ஆசான்களுக்கு இடையிலே என்னை நிறுத்தி அவர்களின் ஆசியை வேண்டி பெற்றவனாக வார்த்தைகளை துவங்குகின்றேன். தலைவர் அவர்களே, நடுவர் அவர்களே, எனக்கு மைக்கும் மேடையும் பழசு, ஆனால் அந்த பட்டிமன்றம் புதுசு. புதுமாப்பிள்ள அவன் புதுமாப்பிள்ள பழைய மாப்பிள்ள, ஆனா புது மாப்பிள்ள கல்லு பழசு தோசை புதுசு. அதிலிருந்து திருப்பி போட்டுல சுட்டா நான் அதை மறுபடியும் திருப்பி போட்டு சுட வந்திருக்கேன். ஆனா உங்க மேல எனக்கு ஒரு அளப்பரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எது வரைக்கும்னா இம்தாதி அதிலிருந்து பேசுற வரைக்கும். எனக்கு அந்த சின்ன பிள்ளைங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டு வரும்போது பாத்தியா இப்படி பாத்தியா அந்த இதை பாத்தியா பைனாகுளர் பாத்தியா ரவுண்டானா பாத்தியா ரவுண்ட் அடிக்கிறான் பாத்தியான்னு சொல்லிட்டு புள்ள கையில இருக்கக்கூடிய அந்த காசை அப்பிக்கிட்டு வயிற்றுக்கு உதவாத சவுமுட்டாயி கொடுக்குற பத மாதிரி நீங்களும் குழந்தை பிள்ளைய வச்சு பட்டிமன்றம் நடத்துற பழக்கப்பட்டு இருக்க காரணத்தினால உங்களோட மனசையும் அவரு லேசா அப்படி வருடிட்டாரோ. எல்லாருமே கொஞ்ச நேரம் குழந்தைய மாறி போனாங்க. விவிலியத்தில் ஒரு வசனம் உண்டு பைபிள்ல, நீங்கள் மீண்டும் குழந்தைகளாய் ஆனால் ஒழிய தேவனின் பரமண்டலத்தில் நுழைய முடியாது. ஆனால் மனுஷன் அந்த குழந்தையினுடைய உள்ளத்தை தக்க வைத்துக் கொள்ளணும். வயசான பிறகு ஆமா தமிழ் படிச்சவர் நீங்க சமயத்தாலயா நாங்கள கவலைப்பட வேண்டியது இல்ல. இருந்தாலும் கூட எங்களுடைய மரியாதைக்குரிய எங்களுடைய அரசியல் சகோதரர் நெல்லை மதியதனன் அவர்கள் ஆரம்பத்தில் பேச ஆரம்பித்த உடனேயே ஒரு நல்ல நேயத்தை பதிவு செய்தார்கள். சிறப்பிற்குரிய சிராஜுல் மில்லத் அவர்களுடைய பெயரை நான் சொல்வது கூட கிடையாது, அதனால் பேராசிரியர் அவர்களை என்று அழைக்கின்றேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அதன் மூலம் எனக்கு எவ்வளவு பெருமையை கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு பெருமையை கொடுத்தது மட்டுமல்ல, அவர் பேணுகின்ற மனித நேயத்தை இங்கே பதிவு செய்திருக்கின்றார். சகோதரி பாத்திமா முசபர் ஒரு தடவை சொன்னாங்க, அண்ணே உங்களை பார்த்து அசாக ஞாபகம் வருதுன்னா. அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வந்திருக்கிறோம். நம்ம இங்க பேசுறதுல வந்து வீழ்றதுன்னு அண்ணன் பேசியிருக்கிறாங்க. அண்ணன் வீழ்றதுன்னு பேச ஆரம்பிச்சதுல இருந்து வாழ்றதுங்கிறத அடிப்படையா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுதான் அங்க உள்ள பாயிண்ட். அடிப்படையில இது மனிதநேயம் வாழ்கிறது அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அண்ணனுக்கு தானும் அடியெடுத்து தர்றான். மனிதநேயம் அங்கு இங்கு கீழே விழுந்திருக்கிறது என்று சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்கிறோம். மனிதநேயம் என்பது மனிதன் கடைசி மனிதன் இருக்கும் வரை மனிதநேயம் நீடிக்கும். காரணம் என்ன? மனுஷன் என்ன சொல்றோம்? உயர்திணைங்கிறோம் இல்லையா தமிழ்ல? உயர்திணைங்கிறோம். திணைண்டா என்ன? ஒழுக்கம். ஒழுக்கம் 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 உள்ளவன் மனுஷன். உயர்ந்த ஒழுக்கங்களுக்கு சொந்த சொந்தக்காரர் தான் மனுஷன். ஒழுக்கம் கட்டவனை பத்தி நம்ம பேசணுங்கிற அவசியமே இல்லை. பெருமானார் சொல்றாங்க, நீங்க வந்து விளக்க அதாவது விளக்கப்பட்ட விஷயங்களில் ஒருவன் நுழைந்து விட்டால் அவன் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாக இஸ்லாத்தில் இருந்து வெளியேறி விடுகின்றான் சொல்லுகின்றார். யோசிச்சு பாருங்க, ஒருவன் இஸ்லாமியன் தாய் தந்தையருக்கு பிறந்ததாகவோ அல்லது சிந்தித்து பக்குவப்பெற்று அந்த மார்க்கத்தை தேடக்கூடியவனாக இருந்தாலும் கூட அவன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தராத குர்ஆன் கட்டளையிடாத விஷயத்தை செய்ய தலைப்பட்டு விட்டால் அவன் அதிலிருந்து வெளியேறி விடுகின்றான் அப்படின்னு சொன்னாக்கா, முதல்ல மனிதங்கிறத இஸ்லாத்தான் இஸ்லாம் தான் சார் முதல்ல மனிதத்தையே இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுது.
குடும்ப உறவு முறை என்று சொல்லக்கூடிய அதாவது சோசியல் ஆர்கிடைபிள் செட்டப் என்று சொல்வார்களே, அந்த செட்டப் ஏழாம் நூற்றாண்டுல தோணுச்சு அங்க ஒரு கணக்கு ஆய்வாளர்கள். அது வரைமுறைப்படுத்தப்பட்டது எப்ப, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல தானே. குர்ஆனுடைய வசனம் 14 உறவு முறைகளை தடை செய்தது எப்ப, அதை நம்ம பார்க்க வேண்டியது இல்லையா? சரி, நம்மளுடைய சகோதரர் இம்தாதி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் முஸ்லீம்களுக்கு செய்வது, ஒரு உறவு உறவுகளுக்கு செய்கிறது, ஒரு சொல்லி இரத்த சம்பந்தப்பட்டவர்கள் செய்வது எப்படி, அது மனித நேயம் என்கின்ற வரையறைக்குள் வரும், அது உறவு என்கின்ற அடிப்படையில் தானே வருகின்றார். அவங்க முன்னால பேசின பேச்சாளர் சொன்னாரு, அதாவது இங்கு வந்து குஞ்சுகளால் மிதிக்கப்பட்ட கோழிகளுக்கு புகலிடம் சொல்றாரு. அதாவது ஒரு அணியிலேயே முரண்பாடு இருக்குதுங்கிறத நீங்க கவனிக்கணும். அவர் ஒரு புதிய தளத்தை, அந்த தளத்துல முரண்பாடு இருக்குதுங்கிறது குற்றச்சாட்டு. அந்த தளம் சரி, ஆனா அந்த தளத்தில் முரண்பாடு, அதுதான் இப்ப நம்ம அப்படி நம்ம கணக்கெடுத்துக்கிறேன். இப்ப இங்க வந்து பேசுறோம், நாயகம் பாதுஷா நாயகம் அவர்களை நாம இங்க வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு பேசுறோம், இந்த இடத்தில் மனிதநேயம் வாழ்கிறது என்று பேசுறோம். இல்ல, மறுக்க முடியாது. காரணம், பாஷா நாயகம் அவர்கள் என்ன செய்தார்கள், அச்சுதப்ப நாயக்கருடைய நோயை அல்லவா நீக்கிறார்கள், யாரோ பக்கத்தில் இருந்த ஃபக்கீர்மார்களுடைய பசியை போக்கிறார்கள் என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமா? ஏன் இன்றைய வரை எடுத்துக் கொண்டீர்கள் என்றால், இன்றைய உலகிற்கு வருவேணா, அன்றைய உலகமா இருந்தாலும் எந்த காலங்கள் என்பது ஒண்ணுதானே, இறந்த காலம் என்று சொன்னால் அது நிகழ்காலத்தில் அவருடைய பதிவுகளும் தடயங்களும் இருக்கத்தானே செய்யும். பாஷாநாயகம் அவர்கள் அது செய்தார்கள், இன்று மறைந்து அற்புதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மனிதநேயத்தின் என்கின்ற பெயரால். அல்லது அவர்கள் விட்டு சென்ற எச்சங்களை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய பெயரால். ஏதோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்கிறத வச்சுட்டு, அல்லது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்கிறத வச்சுட்டு சும்மா அந்த வார்த்தை வான வேடிக்கையெல்லாம் அண்ணன் நீங்க விடாதீங்க அண்ணன், நாங்க வான வேடிக்கைக்காகண்டே ஒரு ராத்திரியை நாங்க ஒதுக்குவோம், 8வது வான வேடிக்கைன்ட்டு. அதுபோல அண்ணனுக்கு நான் சொல்லிக்கலாம், நீங்க இந்த கருத்தை நீங்க வந்து அருள் கொடுத்து நீங்க அமெரிக்காவில் போய் பேசியிருக்க, மனிதநேயம் வீழ்கிறதுங்கிற கருத்து. ஏன்னு கேட்டாக்கா, ஈராக்ல தவறான தகவலை பதிவு செஞ்சுட்டு அந்த நாட்டில் பூந்து அரியாயம் பண்ணிக்கிட்டு அந்த மனித உயிர்களை மலிவு பதிப்புகளாக வெட்டி குமிச்சுக்கிட்டு இருக்கிறான், சுட்டு கொண்டுகிட்டு இருக்கிறான். போர் யுக்திகளில் பெருமானார் அவர்கள் பேடி காத்தார்களே, சிறுவர்களை கொன்று விடாதீர்கள், பயிர்களை நாசப்படுத்தி விடாதீர்கள், பெண்களிடத்தில் வரந்து மீறி விடாதீர்கள் என்று அந்த ஒழுக்க கட்டுப்பாட்டோடு போறான்னா தாலிபான். அதன் விளைவு 25,000 சோவியத்து சோல்ஜர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். அதன் அடுத்த விளைவு கோர்பர்ச்சவ் இப்படியே விட்டா இஸ்லாமிய நாடா போயிடும், அதனால நம்ம போட்டு உடச்சிருவோம் பிரஸ்டோலிக்காவை கொடுத்தான். இது வரலாற்று பதிவுகள் அல்லவா? அவனுக்கு பேர் இது இந்த நாட்டில் தீவிரவாதி, இந்த உலகத்தில் தீவிரவாதி. அது அவன் செஞ்ச குற்றமா, யார் செஞ்ச குற்றம்? சமூகத்தின் மீது கோபப்படலாம், அதுவும் எப்படி? பாரதி சொல்கின்றான், ரவுத்திரம் பழகு, கோபப்படுறதுக்குள்ள பழக சொல்றாங்க. ஆனா இந்த கருத்துல நான் ஒத்துப்போவான் பாரதியோட, தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொல்கின்ற கருத்து எனக்கு ஒப்பானதல்ல. காரணம், பெருமானார் அதை நமக்கு சொல்லவில்லை. ஒரு பள்ளம் இருந்தால் அடுத்தா போல பள்ளத்தை நோண்டிடு, இது கம்யூனிசம். ஒரு பள்ளத்தை கண்டால் அதை மூடிவிடு, அதுதான் இஸ்லாம். இப்படிதான் நாம வந்து அதை நம்ம எடுத்துக்கிறோம். அண்ணன், இது அமெரிக்காவில் போய் வெள்ளை மாளிகையில் ஒபாமா அவர்கள் பதவியேற்ற நேரத்தில் இந்த பட்டிமன்றத்துக்கு இப்போ சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்க, நல்லா இருந்திருக்கும். ஏன் அமெரிக்காவுக்கு போக முடியாது, விசா ப்ராப்ளம். இங்கே அண்ணனுக்கு விஷயமே ப்ராப்ளம். என்ன, எங்க பட்டிமன்ற நடுவர் அவர்கள் பிரபலம், அது எங்களுடைய பின்பலம். இந்த ஒரு வட்டத்தில் நின்று நாங்கள் பேசுறோம். ஆனால் தலைவர் அவர்களே, நடுவர் அவர்களே, அதாவது பொதுவாக எது சொன்னாலும் சொல்லிடுவாங்க, இது இல்லைன்னா அது வாழுது, இது இல்லை இது நீ வீழுது வாழுது அப்படிங்கிற போகும்போது, ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள மனிதத்தன்மையும் இருக்குது, அவன்கிட்ட மிருகத்தன்மையும் இருக்குது. அந்த மிருகத்தன்மை மீறும் பொழுது அவன் மனிதன் என்கிற வரம்பில் இருந்து வெளியே சென்று விடுகின்றான். மனிதத்தை உள்வாங்கி மனிதத்தோடு வாழும் பொழுது அவன் மனிதனாக, மனிதனிலிருந்து இன்னும் சொல்ல போனால் உயர்ந்த படிகளுடைய நடமாடும் வழியாக அவன் ஆகின்றான். இதான உண்மையிலேயே நிகழ்வு. இதான இதுல என்ன சர்ச்சை? இதுல சர்ச்சைக்கு வேலையே இல்லையே.
வார்த்தைகளை அவனை சரியா பதிவு செய்யணும். இப்போ எல்லாம் கதை சொன்னாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு பையன் ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன், சிற்றுண்டி சாலை, அவனுக்கு அந்த எலும்பு வேலை செஞ்சதுல சரியில்லை போல இருக்கு, கெடுத்து விட்டு அனுப்பி விட்டான். ஆனால் போன போன அவன் என்ன செஞ்சிருக்கிறான், அந்த உரம் பூச்சி மருந்து வியாபாரம் பண்ணுற இடத்துல போய் அவன் வேலைக்கு சென்றான். சேர்ந்தோட அங்கேருந்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மிராசுதார் அங்கேருந்து போய், தம்பி அந்த டமாட்டான் மூச்சு பூச்சி மருந்து இருக்குல்ல, அதில் எனக்கு ஒரு 5 கிலோ கொடு அப்படின்றாரு. சரிண்ணா உங்களுக்கு சாப்பாடா பார்சலான்னா, சாப்பிடவா பார்சலான்னு கேட்குறான். ஹோட்டலில் விளைச்சது ஹோட்டல் அந்த அந்த அதனுடைய தொடர்பு அவ்வளோதான். அதனால் எங்கே எதை எப்படி சொல்லணுமோ அங்கே அது அப்படித்தான் பேச முடியும். அண்ணன் அவர்கள் கேட்டாருங்க, மனிதனைய வாழ் தாண்டாங்க, அங்கேயும் ரெண்டு பேரும் குழந்தைகிட்டு இருந்தாங்க, குழந்தைகிட்ட இல்லைங்க அது நீங்கள் சொல்கிறதுக்காரு தான் வீணுதுன்னாங்க. மறுபடியும் எங்கள் அஜரத்து எங்கள் அணியினுடைய தலைவர் அபுதாஹிர் பாக்கவி அஜரத்து கேட்டாங்க, எல்லாம் அப்படியே அமைதியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட வேலையை அவங்க செய்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு உத்தரவிடுறாங்கிறது தெரிஞ்சுக்கிறேன். அவர் கூட சத்தத்தில் உங்களோட வேலையை நாங்கள் ஒரு மாதிரி இருந்தாங்களா, எங்களோட வேலையை நாங்கள் செய்கிறோம், உங்களோட வேலையை நீங்கள் செய்யுங்க, இதுதான் நாகூர் மக்களுடைய பண்பாடு. முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடணும். காலமே போனவனே இங்கே வந்து தகிர்நத்தம் போட்டுட்டு போன ஊர். அதனால இதனால அந்த நாகூருக்கு இருக்கக்கூடிய மண்ணினுடைய சிறப்பு இது. ஆகவே தலைவர் அவர்களே, மனிதநேயத்தினுடைய ஊற்றுக்கண் என்று சொன்னால் அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வருகை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தான் மனிதநேயத்தை நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹு தஆலா திருமறையிலே என்னண்டு சொல்லி காட்டுகிறான், லக்கத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹில் ஹுஸ்வத்துல் ஹசனத். ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன சொல்றான், நீங்க மனிதநேயத்தை போதிங்க, மக்களை நம்மளை பார்த்து சொல்றான், நீ பார்க்கிறீங்க எந்த கோலத்தை நீ எடுத்துக்கிட்டாலும் சரிதான், எந்த பார்ட்ல நீ எடுத்துக்கிட்டாலும் சரிதான், குடும்ப தலைவர் முகமது என்று பார்த்தாலும் சரி, அரசியல் தலைவர் முகமது என்று பார்த்தாலும் சரி, போருடைய தளபதி முகமது என்று பார்த்தாலும் சரி, வணிகர் என்று பார்த்தாலும் சரி, எந்த துறையிலே எடுத்து பார்த்தாலும் அன்னலம் பெருமானார் அவர்கள் அழகிய முன் மாதிரியாக இருக்கின்றார்கள். இது நான் சொல்லலை, குர்ஆன் ஷரீஃப் அவர் சொன்னது. நீங்க மணியை பார்த்துட்டீங்க, பில்லை எடுத்துறாங்க தயவு செஞ்சு, நான் முடிச்சிடறேன். அதனால இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் தான் இங்க நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். ஆக ஒரு பிரச்சனையை பார்க்கும் பொழுது பார்க்கிறவர்களுடைய பார்வையில் தான் கோளாறு இருக்குமே தவிர பிரச்சனையில கோளாறு இருக்காது. அவங்க போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு இந்த புழு கட்ட பார்த்தாங்கன்னா கருப்பா தான் தெரியும். மனிதநேயம் மனிதநேயங்கிறீங்க, இங்க நீங்க கூட சொன்னீங்க இந்த சுனாமியில இத்தனை பேர் அடக்கலாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த தர்கா கலீஃபா வந்து அவர் போட்ட உத்தரவு இருக்குதுல, அந்த நேரத்தில் ஒவ்வொரு கபர்களாக அல்ல, ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு அகலியை வெற்றி முதல் 3 அடியில் ஜனாசாக்கள் 25 ஜனாசா, மறுபடியும் 3 அடி மண்ணு கொட்டி 25 ஜனாசா, இப்படி ஒரு கபரிலேயே 75 பேர் வரை நாங்கள் அடக்கணும். அடக்கிறது மட்டுமல்ல, இந்த மீனவ பகுதியில் எங்களுக்கு ஒரு சடலம் கிடைச்சிருக்குன்னு போலீஸ் தகவல் சொல்லி வரோம். இஸ்லாமிய சகோதரர்கள் சென்று தான் அங்கே நிறைஞ்சிக்கிட்டு இருக்கிற புழுவையெல்லாம் தள்ளி விட்டுட்டு அந்த பெண்மணி யாராவது அணைச்சு கொண்டுகிட்டு வந்து அழைச்சோம். இப்படிப்பட்ட மனிதநேயத்தோடு நாங்கள் பழகிட்டோம். ஆனால் நாங்கள் பார்க்குற அதே இதில் தான் ஹஜரத் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறா, ஊரை சுற்றி பார்த்துருக்கிறா, விவோ பின்னாலேயே சுற்றி இருக்கிறா, எத்தனை பேர் பணம் வாங்கினா, விவோ எவ்வளவு கமிஷன் வாங்கினாங்கிறத ஹஜரத் அவர்கள் பார்த்துக்கிட்டாங்க. அதே போல ஒரு சமூகத்தை பார்த்து நம்மளுடைய இந்தாதி அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள், இதெல்லாம் நீங்க செய்யலையன்ட்டு. நீங்க ஓதிட்டு வந்திருக்கிறீங்கல்ல, எவ்வளவு ஃபீஸ் கட்டினீங்க ஓதுறதுக்கு, நீங்க சாப்பிட்டீங்கல்ல ஃபீஸ் கட்டினீங்களா, எந்த மூலமாக்கள் வந்து ஃபீஸ் கட்டி ஓதுறாங்க சார், அது சொல்லுங்க, எனக்கு விளங்க விளங்கலையே. இப்போ சில அரபிக் காலேஜ்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 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 அது வணிகமா மாறிக்கிட்டு வருது. எனக்கிட்ட மூலவிகளுடைய தேவை ஜாஸ்தி ஆயிடுச்சு. மூலிகளுக்கு வெவ்வேறு மாதிரியான அறிவுகளையும் நாம் புகட்டப்பட வேண்டும் என்பதற்காக இப்போ அதை வந்து வணிகத்தில் கொடுத்துட்டு வர்றாங்க. இதுக்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாம் காசை கல்வி ஆக்கினார்கள், இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் கல்வியை காசாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அது வேற சமாச்சாரம், வேற ஒரு பட்டிமன்ற நிகழ்வு, அதையே நம்ம தலைப்பாக வச்சு விவாதிப்போம். ஆக தலைவர் அவர்களை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் அதாவது ஒரு சின்ன தகவலை மட்டும் ஒரு கதையை பதிவு செஞ்சுட்டு நான் போகிறேன்னு இருக்கேன். ஒரு 3 பேர் நம்முடைய பேராசிரியர் மாதிரி கடலை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர், அதுக்கு அடுத்தா போல கடல்ல இருக்கக்கூடிய கடல் சார் உயிரினங்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர், ஒருவர் வேதியியல் பேராசிரியர்,
ஆய்வாளர். இந்த மூணு பேரும் கடற்கரையில் உட்காந்து பேசிட்டு இருக்க போல ஆராய்ச்சி பண்ண போறோம் பாருங்க. நான் போயிட்டு வாங்க, நாங்கள் தரையில் உட்காந்துக்கிறோம். ஒத்தவரி இறங்கிட்டார் ஆராய்ச்சி கடல் ஆராய்ச்சி பண்றதுக்கு. ஆராய்ச்சி பண்ணிட்டு பாட காணுமே, சரி மறுபடியா சரி நான் அவரோட போய் கடல் வாழ் உயிரினங்களை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ண நானும் போறேன்ட்டு இவரும் போயிட்டார். இவர் உட்காந்து உட்காந்து பார்த்தாரு முடியல, வேதியியல் துறை. இவர் என்ன செஞ்சாரு தெரியுமில, கடல் சார் ஆராய்ச்சியாளரும் கடல் வாழ் வாழ் உயிர் ஆராய்ச்சியாளர்கள் இருவருமே கடலில் கரையும் தன்மையை கொண்டவர்கள் என்று வேதியியல் ஆசிரியர் பதிவு செய்து விட்டு சென்று விட்டார் என்கின்ற தகவலை இங்கு உங்களுக்கு தந்து எங்களுடைய தீர்ப்பை அந்த மீசானை மிகச் சரியாக நீங்கள் கையாளுகிற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத். அருமைக்குரிய அண்ணன் சாதிக்கிற பேச்சு கடைசியில் இடையிலே ஒரு தடவை மிரட்டினார், கடைசியில் மிரட்டிருக்கேன். நாகூர் சாதாரணமான ஊர் இல்லை, ஒழுங்காக பேசிட்டு போ. அது வந்தவுடனே ஜவஹர்லால்னு பார்த்தோட எனக்கு தெரிஞ்சு போச்சு சாதாரணமான ஊராக இது. நாங்கள் குழந்தைகளாக இருக்கும் போதே பார்த்து இப்போ பிரமிச்ச ஆட்கள்லாம் அங்கே உட்காந்துருக்குறாங்க. அதனால் அது ஒரு மகிழ்ச்சி தான். இப்படிப்பட்டவர்களை உட்கார வைத்து பேசுவது கூட பெரிய பாக்கியம். ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார்கள். உறவுகள் இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு வட்டத்துக்குள் முதலில் பேசினவர்கள் இப்பொழுது உங்களுக்குள்ளேயே மறுத்து முரண்பாடாக பேசுகிறீர்களே, ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார். சின்ன சின்ன விஷயங்களை வெற்றாக காட்டக்கூடாது என்பதை அவரும் பேசியிருக்கிறார். சமீபத்தில் ஒரு பத்திரிகை செய்தி என்ன வந்துன்னா வந்து வாகன விபத்துக்களில் வந்து 25% விபத்துக்கள் குடித்து விட்டு வாகனம் ஓட்டுகிற காரணத்தினால் வருகிறது என்று வந்தது. உடனே இதுக்கு பதில் பேசினா எப்படி இருக்கலாமா, 75% விபத்துக்கள் குடிக்காத காரணத்தினால் வருகிறது சொல்லாமா? அதில் இந்த விவாதத்தில்